ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் டே வ்ளாக் தான். அதாவது லாஸ்ட் வீக்கில் நடந்த சில விஷயங்கள்லாம் வச்சு ஒரு வ்ளாகாக வந்து இன்றைக்கி கம்பைல் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்துட்டு என்னோடய ஹேர் ஆக்சசரிஸ் அண்ட் ஹேர் ஸ்டைலோட வீடியோவும் ஒரு கிளிப்பாக சேர்த்து இப்போ எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் இந்த வ்ளாகில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவும் போல் இங்கே வந்து கொஞ்சம் மானம் மூடிட்டே இருக்குது, பட் மழை கம்மி ஆயிடுச்சு பெங்களூரில். ஸோ நார்மலாக கொஞ்சம் ஓரளவுக்கு மழை கம்மியாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ லாஸ்ட்டு சண்டே வ்ளாகில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சில்லி பேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே ராகி மாவு அரைச்சி வைக்கிறேன் அண்ட் மோரோவர் இன்றைக்கி தம் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி தம்முக்கு வச்சுருந்தேன். ஸோ வெசல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் சில்லி பேஸ்ட்டை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்க கூட அதை ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு அந்த ப்ளாகை வந்து ஐகார்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே சண்டே வந்து நான் ஃபுல்லாகவே கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ என் ப்ளாக்ஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், நான் வந்து தேர்ஸ்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்துட்டு ஃபுல் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வீக்லி ட்வைஸ், அதாவது ஸ்டவ், கவுண்டர் டாப், அக்சசரிஸ், அதாவது ஹவுஸ் அப்ளையன்சஸ், கிச்சன் அப்ளையன்சஸ் என்ன இருக்கோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ அது அதனோட வேலைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ சாப்பாட்டுக்கு முன்னாடி இது பண்ணிட்டுனா, சாப்பிட்ட உடனே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் கிளாஸுக்கு போயிடுவோம் பசங்களை கூட்டிகிட்டு. ஸோ அங்கேருந்து ஷாப்பிங், மற்ற வேலைங்க ஏதாவது இருந்ததுன்னா கண்டினியூ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு கரெக்டாக டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எங்களோட டே வந்து 9:00 எண்ட் ஆகிடும். என் பசங்களது வந்து 7:30, 8:00 மேக்ஸ். வீக்கெண்ட்ஸ் ஆனால் 8:00, 8:15. மற்ற நாளெல்லாம் வந்து 7:30 to 7:45 அவங்க வந்து படுத்து தூங்கிடுவாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து அவங்களோட ஸ்கூல் அவங்க கிளம்புற டைம் வந்து 7:00. ஸோ 5:00 எழுந்து அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு பண்ணோன்றதுக்காக நான் வந்து சீக்கிரமாக சாப்பிட வச்சு தூங்க வச்சுருவேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் மூவி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து இவங்க எக்ஸைட்டடாக ஸ்விம்மிங் கிளாஸ் போட்டு எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யஷ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour முன்னாடியே பேக்கு மாட்டிட்டு ஸ்விம்மிங் போகிறதுக்கு எல்லோரும் கிளப்பி விட்டுருப்பான், டைம் ஆச்சு வாங்க வாங்கன்னு. ஸோ அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மூவி நல்லா இருந்தது. நான் மூவி பார்த்துட்டு ஜனகனமான மூவி 2வது தடவை மூவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நடுவிலே ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு அவங்கள ஸ்விம்மிங் பூலில் விட்டுட்டு ஸ்டீல் கடைக்கு, என் மிக்ஸி வந்து கொஞ்சம் ரிப்பேரில் இருந்தது, அதாவது பிளேடு உடஞ்சிட்டு இருந்தது, அது வந்து ரிப்பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸுக்கு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் போயிட்டேன்னு பார்த்தோம். அவங்கள அங்கே விட்டுட்டு அந்த டைம் அந்த கேப்பில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் கடைக்கு வந்தாலே வந்து பல ஐட்டம் நம்ம கண்ணுக்கு படும். இது எங்களோட ரெகுலர் ஸ்டீல் ஷாப். நாங்கள் என்ன வேணும் வாங்கினோம்னாலும் வீட்டுக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்டீல் ஷாப்பில் ரிப்பேர் கொடுக்குறதாகட்டும், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஆகட்டும், இங்கே தான் வாங்குவோம். மற்றபடி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷேர் பண்ணிக்கிறேன், அது ஒரு பெரிய கடை, அங்கே வந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கினோன்னா கிச்சன் யூட்டன்சில்ஸ் அங்கே போவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்தது. நான் வந்து மேக் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்து கேட்டுட்டு வரதுக்காக அதையும் வந்து ஒரு தடவை போய் பார்த்துட்டு நம்ம தேவை இருக்கிற பொருள் ரெடியாக இருக்கான்னு கேட்டு வரலான்றதுக்காக போகணும். ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டம்ஸும் ரெடி, 1-2 தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஒரு ஐட்டம் வந்து டெலிவரி ஆகிடுச்சு, அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வ்ளாக்ஸ் வர வ்ளாக்ஸில் வந்து ஒன்றுனா உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அடுத்த நாள் வந்து விஸ்மயாவுக்கு ஸ்கூல் ஹாலிடே அண்ட் ஸ்டடி ஹாலிடே. ஸோ காலையிலே வந்து படிச்சுட்டு இருக்கா. நான் வந்து யூஸ்வலாக படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் அது மாதிரி தான் கொடுப்பேன், ட்ரை பண்ணுவேன், அதாவது இன்டேக் பண்ணுறதுக்கு சாப்பாட்டு நடுவில் இல்லை வேறு டைமில் பார்த்திங்கன்னா படிக்கிறேன்ற டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் அப்செட் ஆகிடும் எக்ஸாம் டைமில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு இருக்கா. இந்த டைமில் வந்து ஒரு சிஸ்டர் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, உங்களோட ஹேர் ஆக்சசரிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் ஹேர் ஸ்டைலை வந்து நீங்கள் போட்டு, அதாவது நீங்கள் எப்படி ஹேர் மெயின்டைன் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய டெய்லி ஹேர் ஆக்சசரிஸ் வந்து இதுதான். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக், ப்ரௌன் இந்த கலரில் தான் வந்து ஹேர் ஆக்சசரிஸ், ரப்பர் பேண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்குவேன். அண்ட் இந்த கிளிப் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன், என்னோடய நார்மல் கிளிப். இது என்ன பனனா கிளிப்னு சொல்கிறாங்க இல்லை என்னன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல, கிளச்சுன்னு சொல்லுவாங்க, நார்மல் கிளச். ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஆக்சசரிஸ். நான் வந்து சின்னதாக கிளிப்ஸு இல்லை ரொம்ப அதாவது சின்னதாக டெலிகேட்டாக இருக்கிறதெல்லாம் ஏ முடிக்கு ஆகாது. எனக்கு வந்து கொஞ்சம் வேவி ஹேர், எல்லாமே இழுத்து வச்சு போட்டால் தான் வந்து நிற்கும். நான் சின்னதாக இல்லை பாதி முடி எடுத்து எல்லாம் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு முடி நிற்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஆக்சசரிஸ் வாங்குவேன். இந்த சின்ன கிளிப் பார்த்திங்கன்னா வெறும் ஹேர் வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு போடும்போது மட்டும்தான் இந்த கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். மற்றபடி நான் ரெகுலராக வந்து தலை சீவி கிளிப் போட்டினா அந்த பெரிய பெரிய கிளிப்ஸ் தான் எனக்கு யூஸ் ஆகும். இந்த கிளிப் எல்லாம் வந்து நிற்கவே நிற்காது, முடி எல்லாமே அதில் அடங்கும் அடங்காது. பட் எனக்காவது ஒரு தடவை வெளியில் போகும்போது இல்லை ஹேர் வெட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த ரைட் சைடில் இருக்கிற கிளிப்ஸ் தான் என்னோடய ரெகுலர் கிளிப்ஸ். இது
மெயின். இது வந்து எல்லாமே நான் வந்து டக்குன்னு இழுத்து வச்சு ஒரு போனி போடணுன்னா அப்போ வந்து இந்த கிளிப் போட்டுட்டேன்னா அது பாட்டுக்கு இந்த வேவி ஹேர் லேயர் கட்டன் இருந்தாலும் அந்த ஷேப்பில் கரெக்டாக நின்றுடும். ஸோ இந்த கிளிப்ஸ் தான் நான் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் நான் என்னோடய ஹேர் ஸ்டைலுக்கு. உங்களுக்கு வேவி ஹேராக இருந்து நீங்கள் வந்து லேயர் கட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட் ஹேர் இல்லை லாங் ஹேராக இருந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஹேருங்களுக்கு ஓகே. அண்ட் மோரோவர் இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம கொண்டை போட்டுட்டு நடுவில் குத்தி விடுற மாதிரி, அதாவது எங்குமே அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம கொண்டை வந்து விழாத மாதிரி. பட் இது கொஞ்சம் டேஞ்சரஸ், ஏன்னா ஒரு சைடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஹேர் பின், இது என்ன சொல்லுவாங்க கொண்டை பின்னா கொண்டோசி என்ன சொல்கிறாங்க, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு நார்மல் கொண்டையை வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு உண்டான தன்மை இதுக்கு இருக்குது. அண்ட் இது தவிர வந்து நான் இப்போது ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும், நம்ம வந்து நீட்டாக தலை சீவி கிளிப் போட்டு பூ வைக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த கிளிப்ஸ் போட்டுக்குவேன். இது வந்து பாதி முடியை எடுத்து போட்டு க்ளீனாக போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பின்னாடியிலேருந்து பார்க்கும்போதுன்னு. ரொம்ப வருஷமாக இது வச்சுட்டு இருக்கேன், பட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேர். ஏன்னா அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுன்னு போடுறதெல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ அதுக்காகவே நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா கிளிப்ஸ் இந்த பாஸ்கெட்டில் போட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுருப்பேன். இது வந்து ஒரு ஒரு டிப்புன்னு வச்சுக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு செட்டாக ஒரு பக்கம் டெய்லி கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் வேறுன்றது தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம் பண்ணலான்னு உள்ளே வச்சுட்டா கண்ணு முன்னாடி இருக்க இல்லைன்னா அது மறந்துடும் நம்மளுக்கு. நான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, நிறைய கிளிப்ஸ் வந்து நான் அப்போ போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலான்னு எடுத்து வச்சு நான் ஒரே கிளிப் தான் வந்து ஆறு மாதமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலமையில் இருந்தேன். ஏன்னா மறந்தே போயிடுச்சு அது உள்ளே வச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுட்டா எனக்கு வந்து டெய்லி வந்து மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஆக்சசரிஸ் கலெக்ஷன். நான் வந்து ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப லுக் இருக்கிற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் போட மாட்டேன். எனக்கு வந்து இந்த ப்ரௌன் பிளாக் இந்த மாதிரி ஒரு சட்டில் கலர்ஸில் ஹேர் ஆக்சசரிஸ் பேக்ஸு ஷூஸ் இதெல்லாமே எனக்கு பிடிக்கும். அது தவிர என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த பிளாக் ரப்பர் பேண்ட்ஸ். ரப்பர் பேண்டில் நான் வந்து வேறு எந்த கலருமே வாங்க மாட்டேன் பிளாக் விட்டால். இதை வந்து தூக்கி எடுத்து கொண்டை போடுறதுக்கு காலையில் நான் குளிச்சுட்டு வந்துட்டு இல்லை எழுந்த உடனே பசங்களுக்கு ரெடி பண்ணும் காலையிலே வந்து 3:45 என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணணும் போது எனக்கு உதகிறது இந்த ரப்பர் பேண்ட்ஸ் தான். நான் தூங்கி எழுந்து உடனே தலையை வந்து முடி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு போயிடுவேன். இருட்டில் தான் போடுவேன், ஸோ அதுக்காக தான் முன்னாடி வச்சுருக்கேன் லைட் போடாமல் எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படின்னு சொல்லியிருக்கீங்க, எப்படி தான் என்னோடய நல்லா சிக்க எடுத்துட்டு நல்லா வந்து 100 ஸ்ட்ரோக்ஸை சீவ் விட்டுருவேன். அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லைங்களா இந்த கிளிப் தான் யூஸ்வலாக ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது. இப்படி எடுத்து ஒரு விதமான ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி, அதாவது ஃபுல்லாக முடிய எடுக்காமல் கொஞ்சம் பாதி விட்டுட்டு நான் மீதியை இப்படி எடுத்துகிட்டு அந்த பனானா கிளிப்பை போட்டு விட்டுருவேன். இது வந்து எப்போது எனக்கு மூடு இருக்கோ அப்போது, இல்லை எப்போது வந்து ரொம்ப வேக்காடு இல்லாமல் ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது வெதர்னும் போது இப்படி போட்டு விட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டேனன்னா இது வந்து நார்மல் ஹேர் ஸ்டைல். இது வந்து நீங்கள் போனி மாதிரி இருக்கோ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் எனக்கு டைம் இல்லை, இல்லை டக்குன்னு இப்போ போட்டு வெளியே போகணும், இல்லை ஜஸ்ட்டு வீட்டு வேலை செய்யணும் தலை கொஞ்சம் கழிஞ்சிருக்கணும் போது நான் இந்த மாதிரி எடுத்து விட்டு மேலே வந்து கிளிப்பு போட்டு போனி மாதிரி கீழே எதுவும் முடி விடாமல் மேலே எடுத்து கிளிப்பு கையில் முடி எடுத்துகிட்டு இப்படி கிளிப்பு போட்டு இப்படி தலையை உதறி விட்டுருவேன். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா போனி டைல் போடும்போது நம்மளோட ஹேர் லென்த்துக்கும் இப்படி போடும்போது நம்மளோட ஹேர் லென்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த கிளிப் தான் நான் எப்போவுமே வச்சுக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ ரிப்பீட்டடாக இன்னொரு தடவை காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து இதுதான். இப்படி எடுத்து நல்லா சிக்க எடுத்து விட்டுருங்க, ஒரு 100 ஸ்ட்ரோக்ஸ் நல்லா சீவி விட்டுருங்க. அவ்வளோதான் நான் பண்ணுற ஹேர் ஸ்டைலுக்கு முன்னாடி பண்ணுற விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு எங்கே நின்னாலுமே கண்ணாடி கூட தேவையில்லை, நம்ம இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி விட்டுமே லென்த் பாருங்கள் ஹேரோட லென்த். இந்த சின்ன ஹேர் ஸ்டைல் தான் ஹேர் தான், அதாவது சின்ன கட்டு தான், பட் நான் வந்து இப்படி போடுறதுனால அது கொஞ்சம் லென்த்தியாக தெரியுது. ஸோ இப்போ போனி டைலாக எடுத்தனானா பாருங்கள் எத்தனோன்னு இருக்குது, சின்னதாக வருது. அதுவே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் போட்டோம்னா நம்மளுக்கு லென்த் வந்து நம்ம நீட்டாக, இன்னும் கொஞ்சம் முடி நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா போனி டைல் போடும்போதும் இப்போ விரிச்சு விடும்போது என்னோடய லென்த்து பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் கழுத்தும் கவர் ஆகி அது கொஞ்சம் போல்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைல் தான் என்னோடய ஹேர் ஸ்டைல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அன்றைக்கி நைட்டு ஒரு சிம்பிளான பொடி, எமர்ஜென்சிக்கு ஒரு பொடி செஞ்சு வைக்கலாம். இது வந்து சட்னியாகவும் சாப்பிட்லாம் பொடியாகவும் சாப்பிட்லான்றதுக்காக இப்போ நிலக்கடலை எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நிலக்கடலை சட்னி செய்வோம், அதுவே வந்து ட்ரை வெரைட்டி. நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால், இல்லை திடீரென்னு வந்து உங்களுக்கு ஒரு சப்பாத்தி தோசை இட்லி
இல்லை பிரெட் இது மேலே வந்து ஏதாவது போட்டு சாப்பிட்ணும், திடீரெனு ஏதாவது வேணும் தொட்டுக்கணும் போது இது வந்து ஒரு ஆப்டான பொடி அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பசங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தி. ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்டான ஒரு பொடின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்து நிலக்கடலை கூட நான் வந்து காஞ்ச மிளகாய், நார்மல் பேடகி அண்டு சேலம் மிளகாய், அது கூட வந்து பூண்டு அண்ட் புளி இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது எதுவுமே வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, வேறு எந்த ஈரத்தன்மையும் இதுக்கு போடாமல் எல்லாமே வறுத்து எடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு தடவை வந்து என் ஹஸ்பண்ட் லடாக் போயிருந்தார், அதாவது ரோட் ட்ரிப். அப்போ வந்து நான் இதான் பண்ணி கொடுத்தேன், எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒன்று இருக்கட்டும் ஒன்று. ஒரு நைட் வந்து எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு பிரெட்டு வாங்கி பிரெட்டு மேலே இது போட்டு சாப்பிட்டா மொத்தம் நான் கொடுத்து அனுப்பின அத்தனை அவ்வளோ பொடியும் வந்து தீந்துடுச்சான். அன்றைக்கி அந்த பொடி மட்டும் இல்லைன்னா வந்து பட்னியாக தான் எழுந்திருக்கணுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிலக்கடலை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு வந்து அப்படியே தான் போட போகிறோம். நம்ம வந்து வறுக்க போகிறது இல்லை பூண்டு. இப்போ மிளகாய் மட்டும்தான் வறுத்து அந்த சூடான கடாயிலேயே வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது கூடவே வந்து புளியும் போட்டுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப அதாவது அந்த புளியில் இருக்கிற ஈரத்தன்மை போகணும். அண்ட் மோரோவர் இந்த மிளகாய் வந்து நீங்கள் வறுத்துட்டே போனீங்கன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிளகாயும் பூண்டு புளி போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பூண்டை வந்து நம்ம பச்சையாக தான் போட போகிறோம். ஸோ பல ஐட்டம்ஸ்க்கு இந்த மாதிரி பொடிங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆந்திரா ஸ்டைல் பொடிக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பூண்டு வந்து பச்சையாகவே போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாயும் புளியும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுத்து நம்ம வறுத்த நம்மளோட நிலக்கடலை மேலே போட்டு கொஞ்சம் ஆற விட போகிறோம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாயும் புளியும் எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம பூண்டும் நிலக்கடலையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா மிக்சியில் இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பொடியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டியும் இது கூடவே போட்டுடுறேன். பூண்டு புளி அண்ட் மிளகாய் லாஸ்ட்டில் வந்து நிலக்கடலை போடுறேன். நீங்கள் வந்து நிலக்கடலை எல்லாமே போட்டு கடைசியில் கூட பூண்டு போட்டு ஒரு சுற்று சுற்றலாம், பிரச்சனை இல்லை. உங்கள் மிக்சிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என் மிக்சி வந்து கொஞ்சம் ரிப்பேருக்கு ஒன்று போயிருக்கு, இன்னொரு ஜார் தான் இருக்குது. இந்த ஜாரில் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் புளி பூண்டு இதையும் போட்டு நான் உப்பு போட்டுருக்கேன், அது கூடவே போட்டு உப்பு போட்டு ஓட்டி இப்போ வந்து நம்ம நிலக்கடலை போட்டுக்கலாம். இந்த நிலக்கடலை கடலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொட்டு எடுத்துகிட்டு நிறைய பேர் சேர்ப்பாங்க, பட் நான் வந்து பொட்டு எடுக்கிறது அந்த அளவுக்கு அவசியமாக தோன்றதில்லை எனக்கு. ஸோ பொட்டு எடுக்காமல் சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த வறுபட்ட நிலக்கடலை, ஃப்ரெஷ்ஷாக வறுபட்டது வந்து எனக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப பொடியாகணும் அண்ட் ரொம்ப நைஸாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ விஸ்மயாவுக்கு வந்து வாயில் போட்டு கொஞ்சம் உப்பு காரம் பாருன்னு சொன்னால் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு. அடுத்த நாள் ராகி ரொட்டி செஞ்சேன், அதையும் வந்து இது கூட தான் சாப்பிட்டா. ராகி ரொட்டியோட வ்ளாக் வந்து நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே இருங்க. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு ஸ்விம்மிங் மறுபடியும் கிளம்புறாங்க. ஸோ ரெடி ஆகிட்டாங்க. நான் வந்து இந்த ஜிப்லாக் கவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் யஷ்வின் வந்து ஊருக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு கிளம்பலான்னு உக்காண்டிருக்கா. நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்றதுக்காக நான் இந்த ஃபுல் அந்த ஜிப்லாக் கவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற இந்த மேக்னெட்டிக் பாக்ஸ் ஃப்ரிட்ஜு பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். அது வந்து நல்லா இந்த மைக்ரோஃபைபர் கிளாத் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற கவர், இது வந்து ஒரு 10-12 வருஷமாக வச்சுட்டுருக்கேன் இந்த கவர்ஸ் தான், ஜிப்லாக் கவர், இந்த ப்ளூ கலர் எஸ்பெஷலி. ஒன்றுமே ஆகல, நல்லாவே இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரு 3 வருஷமாக இந்த க்ரீன் இது இருக்கிறத, ஜிப்லாக் இருக்கிறத வாங்கினேன். பட் ப்ளூ அளவுக்கு க்ரீன் வந்து இல்லை, சிலது போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் ஜிப்லாக் இல்லாதது எல்லாமே வந்து எடுத்து போட்டு மீதி நல்லா இருக்கிறது மட்டும் நல்லா கழுவி நீக்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும் ஒன்று. யூஸ்வலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் தீந்த உடனே அந்த கவர் கழுவி வச்சுருவேன். பட் ஆஃப் லைட் இந்த ஃபெஸ்டிவல்ஸு அது இது வேலைன்னு பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே கழுவி ஒரு தடவை க்ளீன் பண்ணி தேவை இருக்கிறத மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத அதாவது டேமேஜ் ஆனத தூக்கி போட்டு நான் வந்து இதெல்லாம் ஆற போட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து எடுத்து வச்சுட்டேன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஜிப்லாக் தீரும்போது அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் அதை தீரும்போது கழுவி வச்சுட்டேனா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ரீசைக்கிளபிள். நான் வந்து 10-12 வருஷமாக கண்டிப்பாக இந்த ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து கழுவி கழுவி யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் நார்மல் பிளாஸ்டிக் கவர் மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியலே கிடையாது. அதுலேயும் இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சும்மா அதாவது ஸ்டார்டிங்
பிள்ளைங்களை ஜிப்லாக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது பார்க்கலான்னு வாங்கினதான் இன்னுமே வந்து நல்லாவே இருக்குது. இது வந்து எவ்வளோ பாடாப்படுத்திருக்கேன் நான், எத்தனை தடவை கழுவி எத்தனை தடவை காய போட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே ஆகாமல் நல்லாவே ஒழிச்சிட்ருக்கு. இன்றைக்கி துணி துவைக்கிற வேலையில் ஸோ ஸ்டாண்ட் காலியாக இருந்தது, இந்த ஸ்டாண்டில் போட்டு எல்லாத்தையும் வந்து காய போட்டு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஸோ இன்றைக்கும் மழை இல்லை. விஸ்மய ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்து அவர் தலை இன்னும் ஆறலை, ஏன்னா வந்து ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ தூங்கணும், அதுக்காக தான் அவங்க அப்பா வந்து ஹேர் ட்ரையர் வச்சு தலை ஆற்றிட்டுருக்காரு. இப்போ இப்படி பண்ணால் தான் அவளோட ஹேருக்கு கொஞ்சம் ஈஸியாக காயுது, இல்லைனா அவளுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு உடம்பு, இந்த வெதருக்கு இந்த மானம் மூடிட்டு காற்று அடிச்சிருக்கிறதுல கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும் எனக்குன்றதுக்காக நான் வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொஞ்சம் ஹேர் ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன், அது ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நான் இது முன்னாடி ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தேன், என்னோடய சோஃபா, அதாவது இது பழைய சோஃபா, வெளியில் இருந்த சோஃபாவுக்கு வந்து குஷின் கவர்ஸ் எல்லாம் மாற்றி நாங்கள் வந்து புதுசாக ஆர்டர் கொடுத்து ஒரு செட்டு தக்கி வச்சுருக்கோம். அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வரும், வந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு. ஸோ இதுதான் இந்த செட், கொஞ்சம் பிரைட் கலரில் வாங்கலான்னு. இது வரைக்கும் வந்து ப்ரௌன் கொஞ்சம் டார்க் கலர்ஸ்லேயே வந்து இருந்த மாதிரி இருந்தது எங்கள் சோஃபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் நாங்கள் இப்போது செலக்ட் பண்ணி லாஸ்ட் வீக் தான் கொடுத்து ஒரு 4 டேஸில் கொடுத்துட்டாங்க, தச்சு நீட்டாகவே தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே வந்திருக்கு இந்த சைடு. அண்டு இந்த கலர் வந்து அந்த ஹாலுக்கே வந்து ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ அதுதான் எங்களோட ஐடியாவாக இருந்தது. ஸோ இந்த அப்டேட்டையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வ்ளாக் வந்து என்னோடய சாட்டர்டே மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டினியூஸாக வ்ளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஸ்டே டியூன்ட், தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.